உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இரண்டாவது முறையாக ஒத்திவைக்கப்படும் நிலைமைதான் தெரிகின்றது. முதலாவதாக மார்ச் மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அரசாங்கம் நிதி வழங்காத காரணத்தினால் ஏப்ரல் 25ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இம்முறை அதே காரணத்தினால் தேர்தல் ஒத்திவைக்கப்பட போகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிதி வழங்குமாறு உயர்நீதிமன்றம் நிதி அமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்த்தனவை பணித்திருந்தது. இருந்த போதிலும் தேர்தல் ஆணைக்குழுவினது அரசு அச்சகத்தின் கோரிக்கைகளை நிதி அமைச்சராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பிவிட்டு நிதி அமைச்சின் செயலாளர் அமைதியாக இருக்கின்றார். இதற்கிடையே நிதி அமைச்சின் செயலாளர் நீதிமன்றத்தின் கட்டளைகளை புறக்கணித்தார் என்றும் அதன் மூலம் நீதிமன்றத்தை அவமதித்தார் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் 2 மனுக்களை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளன. நிதி அமைச்சரின் அனுமதியின்றி என்னால் நிதி வழங்க முடியாது என்று அவர் நீதிமன்றத்தில் கூறப்போகின்றார் போலும். அரசியலமைப்பின் 19ஆவது திருத்தத்தை முன்னர் ஜனாதிபதி ஒரு செயலை செய்தார் என்றோ அல்லது செய்யவில்லை என்றோ அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய சட்டத்தில் இடம் இருக்கவில்லை. ஆனால் இப்போது ஜனாதிபதியின் செயல் குறித்து அவருக்கு பதிலாக சட்டமா அதிபருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும். 2018ஆம் ஆண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பாராளுமன்ற சட்டவிரோதமாக கலைத்த போது அதன் அடிப்படையில் அதற்கு எதிராக நீதிமன்றம் செல்ல முடிந்தது. இப்போது தேர்தலுக்கான நிதியை வழங்குமாறு நீதிமன்றம் சிலவேளை நிதி அமைச்சரான ஜனாதிபதியையும் பணிக்கலாம். அவர் அதை புறங்கணித்தால் அவருக்கு பதிலாக சட்டமா அதிபருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்படுமா? நீதிமன்றம் அது அவமதிப்புத்தான் என்று தீர்ப்பு வழங்குமா? அப்போது ஜனாதிபதி தண்டிக்கப்படுவாரா, தண்டிக்க முடியுமா என்பதெல்லாம் காலம் பதில் கூற வேண்டிய கேள்விகளாகும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியும் ஆளுங்கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவும் தேர்தலில் படுதோல்வி அடையும் என்பது தெளிவாக தெரிந்திருப்பதனாலேயே தொடர்ந்தும் தேர்தலுக்கு முட்டுக்கட்டைகளை போடுகிறார் என்பது தெளிவான விடயம். இந்த நிலையில் டிசம்பர் மாதத்திற்கு முன்னர் தேர்தல் நடைபெறும் என்று முன்னாள் ஜனாதிபதியும் பொதுஜன பெரமுனாவின் தலைவருமான மகிந்த ராஜபக்ச கூறியிருக்கின்றார். இதை அவர் எதிர்கட்சிகளை கிண்டலடிப்பதற்காகவே கூறியிருக்க வேண்டும். தேர்தலுக்கு சுமார் 1000 கோடி ரூபாய் அவசியமாக இருந்த போதிலும் உடனடியாக 500 அல்லது 600 கோடி ரூபாய் இருந்தால் தேர்தலை நடத்தலாம் என்று தேர்தல் ஆணைக்குழுவும் தேர்தல் கண்காணிப்பு குழுவும் கூறுகின்றன. அதாவது $15 மில்லியன் நிகரான பணம் உடனடியாக அவசியமாகும். தற்போது சர்வதேச நாணய நிதியத்திடம் $330 மில்லியன் பணம் கிடைத்திருப்பதால் அதில் $15 மில்லியன் செலவழித்து தேர்தல் நடத்த முடியும். ஆயினும் அரசாங்கத்திற்கு அதற்கு இணங்காது. நாணய நிதியத்தின் தலையீட்டில் உலக வங்கியிடம், ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமும், ஜப்பானிடமும் மேலும் $100 மில்லியன் கடனாக கிடைக்க இருப்பதாக கூறப்படுகின்றது. அதேவேளை அரசு நிறுவனத்தை விற்று சுமார் $300 மில்லியன் பணத்தை பெறலாம் எனவும் வெளிநாட்டு அமைச்சர் அலிசாப்ரி டிசம்பர் மாதம் ட்ரைடஸ் செய்தி சேவைக்கு கூறியிருந்தார். இவற்றை பாவித்து நாட்டின் பொருட்களுக்கான தட்டுப்பாட்டை குறைத்து விலைவாசியையும் ஓரளவில் குறைத்துவிட்டால் அரசாங்கத்தின் மீதான மக்களின் வெறுப்பு குறையும். அதன் பின்னர் தேர்தலை நடத்தி தமது அதிகாரத்தை தொடரலாம் என்று ஜனாதிபதியும் பொதுஜன பெரமுனாவின் கணக்கு போடுவதாக தெரிகின்றது. கடந்த மாதம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பொன்றின்படி மக்கள் விடுதலை முன்னணிக்கு 43% மக்கள் ஆதரவு இருந்தது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு 30% ஆதரவும், ஐக்கிய தேசிய கட்சிக்கு 9% ஆதரவும், பொதுஜன பெரமுனாவுக்கு 8% ஆதரவும் வழங்கப்பட்டு இருந்தது. மக்கள் விடுதலை முன்னணிக்கு ஐக்கிய மக்கள் சக்திக்குமான மக்களின் ஆதரவு அறிவுபூர்வமானதாக அல்லது வெறும் பொருளாதார நெருக்கடியா உந்தப்பட்டதா என்பதை எதிர்வரும் தேர்தல்கள்தான் பார்க்க முடியும். அது பொருளாதார நெருக்கடியால் உந்தப்பட்டது, அதை திரும்பிவிடலாம் என்பது 2 ஆளுங்கட்சிகளது கருத்தாக இருக்கின்றது. எனவே பாராளுமன்றத்தின் ஓர் ஆசனத்தையாவது நேரடி தேர்தலில் பெற தவறிய ஐக்கிய தேசிய கட்சி ஜனாதிபதி தேர்தலில் போது கண் வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதேவேளை நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக கடந்த 1 வருட காலமாக மக்கள் முன்வர முடியாமல் பதுங்கியிருந்த பொதுஜன பெரமுனாவும் நாட்டுக்கு கிடைக்கப் போகும் கடன் பணத்தால் ஐக்கிய தேசிய கட்சி அல்ல தாமே தலை தூக்க வேண்டும் என்பதை போல் தற்போது பொது கூட்டங்களை நடத்த ஆரம்பித்துள்ளது. நாணய நிதியத்தின் 1வது தொகை கடன் கிடைத்த பின்னர் நான் தான் எல்லாவற்றையும் செய்தேன் என்ற தோரணையில் ஜனாதிபதி கருத்து வெளியிட்டு வருகின்றார். அதே
வாய்ப்பு இல்லை. கடந்த கால பாவங்களை எல்லாம் முன்னாள் ஜனாதிபதி கோடாபயவின் தலையில் கட்டிவிட்டு மக்கள் முன்னில் வீராப்பு பேசலாம் என்று பொதுஜன பெருமுனா நினைக்கிறது. நாடு பெரும் நெருக்கடியை எதிர்நோக்கியிருந்த போது எவரும் இந்நாட்டை காப்பாற்ற முன்வராத நிலையில் நானே முன்வந்தேன் என்று ஜனாதிபதி கூறுகின்றார். உண்மைதான். கடந்த வருடம் மே மாதம் 9 மக்கள் எழுச்சியின் காரணமாக மஹிந்த ராஜபக்ச பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய நேர்ந்த போது பொதுஜன பெருமுனாவில் எல்லோரும் தத்தமது குகைக்குள் பதுங்கியிருந்தனர். அப்போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச எதிர்கட்சியின் ஆதரவை எதிர்பார்த்தார். நான் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டாலும் எனக்கு பாராளுமன்றத்தில் போதிய ஆதரவு இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா கூறியிருந்தார். அப்போது நாணய நிதியத்துடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தது. அதை முன்னெடுத்துச் செல்லாது பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்க முடியாது என்றும், ஆனால் அதை முன்னெடுத்து செல்வது தமது கொள்கைக்கு முரணானது என்று மக்கள் விடுதலை முன்னணி எண்ணியது. நாணய நிதியத்துடனான திட்டத்தை ஏற்றுக்கொண்டாலும் பிரச்சனையை தம்மால் தீர்க்க முடியுமா என்ற தயக்கம் சஜித் பிரேமதாசாவிடம் காணப்பட்டது. கடந்த பொது தேர்தலை அடுத்து அரசியல் விரக்தியடைந்த மனநிலையில் ரணில் இருந்ததாகவும் ஐக்கிய தேசிய கட்சியை கலைத்துவிட நினைத்ததாகவும் முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்கான்மையில் கூறியிருந்தார். அதனாலோ என்னவோ தேர்தல் நடைபெற்று 10 பின்னர் தான் ரணில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்து தேசிய பட்டியல் ஆசனத்துக்கு தம்மை நியமிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவித்திருந்தார். அதாவது பொது தேர்தலுக்கு பின்னர் தமக்கு எதிர்காலம் இல்லை என்றுதான் அவர் நினைத்திருக்கின்றார். இந்த நிலையைத்தான் ஜனாதிபதி கோட்டாபய பிரதமர் ஒருவரை தேடினார். ஏற்கனவே ரணிலுக்கு ராஜபக்சக்களுக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வு இருந்தது. அதேவேளை ஏற்கனவே கோட்டாபய அரசாங்கம் நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தது. நாணய நிதியத்திடமிருந்து ஓரளவு பணம் கிடைக்கும். அந்த நிதியை தலையிட்டால் வேறு வழிகளில் கடன் பெறலாம். அவற்றை வைத்து அரசியல் ரீதியாக தம்மை பலப்படுத்திக் கொள்ளலாம். அல்லது குறைந்தபட்சம் அடுத்த பொது தேர்தலில் அல்லது ஜனாதிபதி தேர்தல் வரை காலத்தை கடத்தலாம் என்பதை ரணில் தனது அரசியல் அனுபவ வாயிலாக கண்டார். உடனே அவர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார். இந்த நிலையில்தான் பொதுஜன பெருமுனா தலி தூக்க முயல்கின்றது. கோட்டாபயதான் எல்லாவற்றுக்கும் காரணம். மஹிந்த பதவியில் இருந்திருந்தால் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்காது என்று கூறவே இவர்கள் இப்போது முயல்கின்றார். ஆனால் கடந்த ஏப்ரலில் டெய்லி மிரர் பத்திரிகைக்கு வழங்கிய நேர்காணலில் கோட்டாபயவின் சகல நடவடிக்கையும் மஹிந்த ராஜபக்ச வரவேற்றிருந்தார். நாணய நிதியத்தின் திட்டங்களில் வெற்றினாலேயே இரண்டு ஆளும் கட்சியினதும் குறிப்பாக ரணிலின் எதிர்காலம் தங்கியிருக்கின்றது. அந்த திட்டத்தின் பிரகாரம் அரசாங்கம் ஊழலை கட்டுப்படுத்த வேண்டும், தொடர்ந்தும் வரிகளை அதிகரிக்க வேண்டும், மின் கட்டணத்தை உயர்வாகவே வைத்திருக்க வேண்டும், அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்க வேண்டும், அதாவது விற்க வேண்டும், வெளிநாட்டு கடன்களை குறைக்க வழி சமைக்க வேண்டும். அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை பொறுத்தே நிதியத்தின் மிகுதி பணம் படிப்படியாக கிடைக்கும். அதற்குள் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்கள் வரும். எனவே நாணய நிதியம் எந்த அளவுக்கு ஆளும் கட்சிக்கு கை கொடுக்கும் என்பது சந்தேகமே.